அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ். நமது சேனலில் இன்று கும்பாபிஷேக கோபுர கலசங்களில் தானியம் நிறைத்தல். ஆம், களியக்காவளை, கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே சிவபுரம் குன்னம் வளாகம் அழிக்கால் ஆதிசிவன் கோவில் ராஜ கோபுரம் மற்றும் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அந்த கோபுரங்களிலே அமைக்கப்படக்கூடிய கலசங்களில் தானியம் நிறைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோபுரத்துக்கான கலசம் செம்பு உலோகத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். செம்பு உலோகம் சூரியனுமாக தொடர்பு உள்ளது. அந்த செம்பு உலோகத்தால் செய்யப்படக்கூடிய கலசத்துக்கு உள்ளே தானியங்கள் நிறைப்பார்கள். நவதானியங்களை நிறைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. 9 வகையான சிறு தானியங்களை ஒன்றாக கலந்து நிறைத்து வைப்பார்கள். சில சாஸ்திரப்படி வரகு அரிசி மட்டும் நிறைக்கப்படும். வரகு அரிசிக்கு அட்மாஸ்பியரிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை அப்சர்வ் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். பிரபஞ்சத்தில் கோள்கள், நவகிரகங்கள் போன்றவை சுற்றி கொண்டிருக்கின்றன. இந்த கோள்களிலிருந்தெல்லாம் சக்தி பிரவாகம் அது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அந்த சக்தி பிரவாகம் பூமியிலே படும் பொழுது அதை தாங்குவதற்கு ஒரு சக்தி தேவை. அதை உணர்ந்த நம் முன்னோர்கள் இந்த மாதிரி பெரிய கோபுரங்களை அமைத்து அதன் மேல் இந்த செம்பாலான கும்ப கலசத்தை வைத்து அதற்குள்ளே வரகு அரிசியை நிரப்பி வைக்கும் பொழுது இந்த வரகு தானியத்தினுடைய இயல்பான கதிர் வீச்சுக்களை இழுத்து கொள்ளக்கூடிய சக்தியின் மூலமாக பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் இந்த கலசத்துக்குள் ஈர்க்கப்படும். அது அப்படியே ஹாலோவாக கீழே இருக்கக்கூடிய கோவில் கற்பகிரகத்துக்குள்ளேயும் கோபுரத்துக்கு கீழே உள்ள வெற்றிடத்திலும் வந்து நிறையும். அந்த கோபுரம் வழியாக கோயிலுக்குள்ளே வரக்கூடிய பக்தர்களுக்கு அது மிக சிறந்த அருள் கிடைப்பதற்காக ஆகும். அதுபோல கோயில் கோபுரத்துக்கு கோவில் விமானத்துக்கு உள்ளே விமானத்தின் மூலமாக உள்ளே வரக்கூடிய சக்தி கோவில் கற்பகிரகத்திலே இறை விக்கிரகம் அது என்னவோ சிவலிங்கமானாலும் சரி எந்த கடவுள் வடிவமானாலும் சரி அதன் மேல் பட்டு தேங்கி அதிலிருந்து எதிரொலிக்கும். அந்த எதிரொலித்து வரக்கூடியது முன்பக்க வாசல் வழியாகத்தான் வரும். இதற்காகத்தான் கற்பகிரகம் எல்லா பக்கமும் அடைத்து முன்பக்கம் மட்டும் திறந்த அமைப்பிலே இருக்கக்கூடியது. அப்படி இருந்தால்தான் இந்த சக்தியானது அந்த வாசல் வழியாக வெளியே வரும். அது அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக பக்தர்களின் மேல் அந்த சக்தி பிரவாகம் ஆவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவாக யோசித்து தான் நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்கள் போன்றவற்றை அமைத்திருக்கின்றார்கள். இங்கே இந்த கலசம்
நிறைய தானியம் நிறைய நிரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த தானியம் இந்த கலசத்துக்குள்ளே 12 வருஷங்கள் இருக்கும். 12 வருஷங்களும் இந்த விண்வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகளை தாங்கி தாங்கி இந்த கலசமும் அதற்குள் இருக்கக்கூடிய வரகு தானியமும் நல்ல பவராக மாறிக்கொண்டிருக்கும் என்பது தத்துவம். முன்காலங்களில் இப்படிப்பட்ட கோபுரங்களிலே இந்த தானியங்களை சேமித்து வைப்பதற்கு ஒரு காரணம், பஞ்ச காலம் வரும்பொழுது இந்த விதைகளை எடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், விவசாயத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி சில நன்மைகளும் இந்த அமைப்பின் மூலமாக உண்டு. பஞ்சகாலம் வரும்பொழுது இதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக வேண்டி இறைவனிடமே சேமித்து வைப்பது என்கின்ற சங்கல்பமும் அதிலே அமைந்திருக்கின்றது. குந்தமலாகம் கோவில் மிக புராதனமான ஒரு கோவில். சேரமான் பெருமாள் வந்து வணங்கியதாக சரித்திரம் சொல்லக்கூடிய அளவுக்கு பழமையான ஒரு கோவில். முன்னே இது வெறும் ஒரு காவு அமைப்பிலே இருந்தது. பக்தர்களுடைய நிரந்தரமான முயற்சியின் மூலமாக பெரிய ஆலயம் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய 60 அடி உயரத்திலே ராஜகோபுரம் வண்ணமயமான சிலைகளோடு அமைக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 25/4/2021 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு மேல் இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படி தானியங்கள் நிரப்பப்படக்கூடிய இந்த கும்பங்கள் கோபுரங்களுக்கு மேலே எடுத்து செல்லப்பட்டு அங்கே அமைக்கப்படும். கோபுரத்திலே இடிதாங்கி கூட அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு கோபுரம் உயரமான கோபுரம் இருக்கின்றது என்று சொன்னால், அதன் மேலே ஒரு இடிதாங்கி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், அதன் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு மின்னல் இடியினுடைய தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இப்படி பல அமைப்புகளோடு இந்த கோவில் காணப்படுகின்றது. களியக்காவலையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவு களியக்காவலை கொல்லங்கோடு சாலையில் கோழிவிளை சந்திப்பிலிருந்து இடது பக்கமாக திரும்பும்பொழுது இந்த குந்தமலாகம் பகுதி வரும். அதிலே ஒரு கலை கல்லூரி இருக்கின்றது. அந்த கல்லூரிக்கு பக்கத்திலே வரக்கூடிய சாலை மூலமாக உள்ளே வந்தோம் என்று சொன்னால், இந்த சிவபுரம் அழிக்கால் ஆதிசிவன் கோவிலை காணலாம். நேரம் கிடைக்கும் பொழுது வந்து தரிசித்துவிட்டு போங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவன். வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்குடன்ஸ். Thank you.